ஹாய் எப்ப சந்தியா அந்த அக்கா சொன்ன ஆஃபர் துணி எல்லாம் இங்க இருக்கு பே நீ எங்க போறா அந்த துணி எல்லாம் நீயே எடுத்துக்க நான் வேற எடுக்க போறேன் சந்தியா எருமை மாடு வர வர ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கா இப்ப சின்ன பொண்ணு பூமாரி அவங்களாம் துணி எடுக்க மாட்டாளாம் வேற எங்கேயோ போய் எடுக்க போறேன்னு போயிட்டா நம்ம இங்க எடுக்கலாமா இல்ல நம்மள அங்க போலாமா இந்த துணி எல்லாம் வந்து பாப்போம் சந்தியா அப்படியே என்ன துணி எடுக்கானு போய் பார்க்கலாம் வாங்க ஆமா அந்த கள்ளி நல்லா ஆஃபர் துணி எடுக்காம நல்ல விலை கூடின துணியா எடுக்கலாம்னு இருக்கா வாங்க போய் என்னன்னு பாப்போம் எடுக்க விட கூடாது இன்னைக்கு அவளை இனிமே நம்மளும் கொஞ்சம் மாடர்னா இருக்கணும் ஒரு டாப் ஜீன்னு எல்லா விலையில ரொம்ப ஓவரா பண்ணுது என்னமோ அவையெல்லாம் அமெரிக்காவில் இருக்க மாதிரி என்ன எலிசபெத் மகாராணி என்ன பாத்துக்கிட்டு இருக்கியே இப்ப நீ அங்கதானே பாத்துக்கிட்டு இருந்தா எதுக்கு இப்ப இங்க வந்தா உன்னையும் மட்டும் தனியே விட்டுட்டு நாங்க மட்டும் துணி எடுத்தா நல்லாவா இருக்கும் அதான் ஒத்தையில போறாளா பாவுமேன்னு நாங்களும் கூட வந்தோம் நீ ஒன்னா அதுக்கு வரல இவ என்ன துணி எடுக்கா பாப்போன்னு வந்திருப்பா அதானே நமக்கு வீட்டுல வச்சு நம்ம போட்ட டீல் என்ன நான் செலக்ட் பண்ற துணியை நீ எடுக்கணும் அதானே டீல் நீ என்னன்னா என்னைய கழட்டி விட்டுட்டு நீ மட்டும் தனியா போய் துணி எடுக்க போற இங்க பாரு காலேஜுக்கு போட போறவா நானு அப்ப நான் செலக்ட் பண்றது தான் நான் போட முடியும் நீ செலக்ட் பண்றதெல்லாம் நான் போடணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை தெரியும் பச்சந்தியா நீ இந்த மாதிரி தான் சொல்லுவேன்னு அதுக்குதான் நான் அடம் பிடிச்சி கூட வந்தது இனிமே உனக்கு பிடிச்ச துணியை நீ எடுத்துக்க எனக்கு பிடிச்ச துணியை நான் எடுப்பேன் அம்மா அதுக்கு மட்டும் பில்லு கட்டாம இருக்கட்டும் அப்ப உனக்கும் பில்லு கட்ட விடாம பண்ணிடுவேன் பாரு இங்க பார்ப்பு மாதிரி எங்க போனாலும் இவ்வளவு ரெண்டு பேரும் சண்டை மட்டும் ஓயாது நம்ம இந்த பேனு இவ்வளவு சண்டையை பாத்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் ஆமா நம்ம வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும் இதுக்குள்ள தடுக்க போனா நம்ம மண்டை தான் உடையும் தேவையா நமக்கு நம்ம பாத்துக்கிட்டே இருப்போம் என்ன கொஞ்ச நேரத்துல வரா இந்த துணி நல்லா இருக்கா அந்த துணி நல்லா இருக்கா அப்படின்னு உடனே சேர்ந்துருவாளுவ அவளை இன்னைக்கு நான் கொன்னுறேன் பெரு ஆ பாரு சின்ன பொண்ணு என்னைய மிதிச்சிட்டா இதுக்கு தான் என்னைய விடுன்னு சொன்னேன் அவளை நான் இன்னைக்கு சும்மா உட மாட்டேன் பெரு இரு இரு சோனி கொஞ்சம் பொறுமையா இரு சந்தியா எந்திரி எரும மாடு கிடா மாடு மாதிரி இருந்துகிட்டு மேல வந்து விழுந்துட்டா இங்க பாரு சின்ன பொண்ணு தடுத்ததுனால நீ இப்ப தப்பிச்ச இல்லடினா நான் இன்னைக்கு உன்னைய கொன்னுறேன் ஆ இந்த அம்மா கொல்லுற வரைக்கும் எங்க கைய புளியங்க பறிச்சிட்டு இருக்கோம் பெரு நான் தான் உன்னைய பாவோனு ரெண்டு அடியோட விட்டேன் இல்லடினா நீ மூக்குக்குலாம் உடைஞ்சு செத்துறப்பா வரியா சண்டைக்கு வரியா யாரு சாவியான்னு பாப்போம் எல்லாம் என்ன சண்டைய போட்டுக்கிட்டு இருக்கிய இம்மா சண்டைலாம் போடல தெரியாம தடிக்கு விழுந்துட்டேமா ஆமாமா தடிக்கு விழுந்துட்டா கண்ணு தெரியாம கண்ணை கீழே பாத்துக்கிட்டு நடக்கணும் மேல மேய்ஞ்சிக்கிட்டே போயிருப்பா ஆமாமா அப்படி சொல்லு துணி என்னமோ முன்ன பின்ன பார்த்தது இல்லாதவ மாதிரி அப்படி பேனு பாத்துக்கிட்டே போய் பொத்துனு விழுந்துட்டான் சரியம்மா நீ எங்க மேல நான் தான் உன்னையும் வர்றதா இருந்தா என்ன கூப்பிடுன்னு சொன்னீங்களா நீ எப்படி மேல வந்தா இல்ல அந்த பக்கம் ஒரு பெட்டி மாதிரி அதுக்குள்ள போனா மேல தூக்கி கொண்டு எங்க போனும் சொல்லியாவளோ அங்க கொண்டு போய் ஒரு ஆளு விட்டுக்கிட்டு இருக்கான் அந்த இதுக்குள்ள கேட்டு யாரி வந்துட்டோம் பாரா எல்லாம் சின்ன பொண்ணு எதனா துணி கிணி எடுத்தியா இல்லையா இல்லமோ இன்னும் எடுக்கல இனிமேதான் பாக்கணும் சீக்கிரம் எடுங்க நீ யாராவதுல ஒன்னும் பிடிக்கலன்னா சொல்லுங்க வேற கடைக்கு கீழே போலாம் எம்மா எம்மா இரு பாத்துட்டு வரோம் நீங்களே பின்னாடியே வந்துட்டியே நாங்க வர்றதுக்குள்ள ஆமா எம்மா உனக்குல நீ சேலை பாக்கலையா ஐய ரொம்ப வேலை போட்டிருக்கானுவே நான் எனக்கு எடுக்கல உனக்கு காலேஜுக்கு மட்டும் பாரு ஆ சரிம்மா எப்போ சோனி நோட் பண்ணிக்க எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இளங்க பாருங்க கருப்பு துணி வெள்ளை துணின்லாம் எடுக்கப்படாது சொல்லிட்டேன் இப்போ ஞாபகம் எப்படி சொல்கிறா நான் கருப்பு கலர் தான் எடுக்கலான்னு இருக்கேன் ஆமாம் நான் கூட வெள்ளை கலர் தான் எடுக்கலான்னு இருக்கேன் தொடப்பக்கட்ட பிஞ்சு பேரும் பிஞ்சு வெள்ளை கலர் துணியை பார்த்தா அப்புறம் வெள்ளை கலர்லேயே இருக்காது நாலு நாளைக்கு அப்புறம் வெள்ளை கலர் துணி எடுக்காவலாம் வெள்ளை கலர் துணி எம்மா சரி வெள்ளை கலர் அழுக்காவும் சரி கருப்பு கலர் ஏன் எடுக்கக்கூடாது கருப்புலாம் அபசகுணம்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் கேட்க முடியலோ எல்லாம் சின்ன பொண்ணு உனக்கும் தான் கருப்பு கலரு வெள்ளை கலரு எடுக்கப்படாது அம்மா வேற எந்த துணி வேணாலும் எடு துணியை துவைக்க எங்கள் வழக்கு தான் தெரியும் அதில் இருக்க அழுக்கெல்லாம் கருப்பு துணி நல்லது கெட்டது வழக்கு எங்கேயும் போட முடியாது சும்மா நீயும் கேள்வி கேட்டுட்டு இருக்க சொல்லிட்டேம்மா அதான் கேள்வி கேட்கறதுக்குள்ளே வாயை அடைச்சி விடுறீல அம்மா உனக்கு தான் துணி எடுத்து தரேன்னு இன்னைக்கு சொல்லலையே சந்தியாக்கு மட்டும்தானே எடுப்பேன்னு சொன்னேன் நீ என்ன கருப்பு துணி எடுப்பேன் வெள்ளை துணி எடுப்பேன்னு இருக்கா அம்மா அதெல்லாம் எனக்கு தெரியாது அவளுக்கு துணி எடுத்தா எனக்கும் எடுக்கணும்னு சொல்லிட்டேன் இல்லாட்டினா ரெண்டு பேருக்கும் எடுக்காண்டாம் இளங்க பாரு நீ நீ அடிச்சாலும் சரி கொன்னாலும் சரி அவளுக்கு துணி எடுக்கதா இருந்தா எனக்கும் எடுக்கணும்னு சொல்லிட்டேன் இந்த கண்ணத்து கிழற வேலை காத்து முறுக்க வேலைலாம் வச்சுக்கிடாத சொல்லிட்டேன் பாருங்கக்கா என்ன பேச்சு பேசுது இந்த வயசுலேன்னு வீட்டில் வச்சே சொல்லி தம்க்கு கூப்பிட்டு வந்தேன் சந்தியாக்கு காலேஜுக்கு எடுக்கணும்னு உனக்கு எடுத்து தர மாட்டேன்னு அப்பையும் கேட்டுக்கிட்டு இருக்கா என்னமோ என் அப்பையும் சேர்த்து வச்சுட்டு போயிருக்கவ மாதிரி
உங்க அப்ப என் கடனை தான் ஆக்கி வச்சுக்கிட்டு போயிருக்கான். போவ, எனக்கு இப்ப துணி வேணும். அப்ப அவளுக்கு எடுக்காத, இருக்க துணியை கலைக்கு போட்டுட்டு போட்டோம். இவ்வளவு சரிபட்டு வரமுண்டாலுவோக்கு, நான் இதுக்குதான் கடைக்கு வரப்படாதுன்னு இருந்தேன். சரி, அவ காலேஜுக்கு துணி வேணுங்கால சரி ஆடி ஆப்பர்ல என்னமாவது போட்டிருப்பான், நாலு துணி எடுத்துட்டு போலாமனு பார்த்தா இவ்வளோ பண்ணி அட்டகாசம் தாங்கல. சரி லட்சுமி, ஆஃபரில் போட்டிருந்தோம்னா வேணால் எடுத்துக்கொடு, நான் இங்கே கொஞ்சம் 50% ஆஃபர்னு சொல்லி போட்டிருக்கானுவேன். இங்கே வேணால் பிள்ளைகளுக்கு மட்டுமாவது எடுத்துகிட்டு போவோம். சோனிக்கா வேணால் அவள் கேட்காத எடுத்துக்கொடு, என்கிட்ட காசு இருக்கு நான் கொடுக்கேன், நீ அப்புறம் பார்த்தா தேங்காய் வெட்டும்போது. பெரியவளுக்கு காலேஜ் ஃபீஸுக்கு இந்த தேங்காய் வெட்டுற ஆள்கிட்ட தான் காசை வாங்கி கொடுத்துருக்கேன். இனிமேல் தேங்காய் வெட்டும்போது அந்த ஆளுக்கு தான் காசை கொடுக்கணுக்கோ, வேற எனக்கு ரொம்ப கஷ்டமாக வேறும் உங்ககிட்ட வாங்கிட்டு வேற தரலன்னா. சரி லட்சுமி, பரவாயில்ல, உங்ககிட்ட எப்போ காசு இருக்கும்போது அப்போத்தா, இப்போ பிள்ளைகள் கேட்காதே எடுத்துக்கொடு. நீ தான் எப்பயும் கரெக்டாக வாங்கின காசை தந்துருவியே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ எப்போ தருவியோ தா, இப்போ பிள்ளையில எடுக்க சொல்லு போ. சரிக்கோ, எடுத்துக்கங்க போங்க. செல்லம்மை, ஒரு பக்கம் கருவுதே. எங்க ஜோனி? அங்க ஒருத்தி வயிறு புகையுதே. இவ வாயை முடிக்கிட்டு பெயிர் பத்துக்க. இவங்களெல்லாம் என்ன நீ கரையத்த போறேன்னு தெரியலக்கோ. இவ என்னவ சின்ன பிள்ளைகள் போடுற துணியை பார்த்துக்கிட்டு இருக்கிய? இருக்கு இது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கலர் வாங்கணும்னா நல்லா கலர் கலராக தினமும் காலேஜுக்கு ஒன்று போட்டுட்டு போகலாம். பட்டிக்காடு பட்டிக்காடு, பச்சை கலர் சிங்கிச்சான், ஆரஞ்சு கலர் சிங்கிச்சான்னு போட்டுக்கிட்டு போவான். இப்போ நான் நீ எதுக்கு இப்போ என் பின்னாடியே வரா? உன்னையெல்லாம் இப்போ கூப்பிட்டனும். எங்கே போனாலும் பின்னாடியே வருவோம். இப்போ நான் உனக்கு வேணுங்கிற துணியை நீ எடுக்க வேண்டியதானே, எதுக்கு என் பின்னாடியே வரான்னு சொல்லி கேட்கேன். எனக்கு பிடிச்ச துணியை நான் எடுப்பேன், அது ஏன் நீ கிண்டல் பண்ண வரா? அப்படி இல்லைப்பா சந்தியா, ஒரு அக்கா தப்பான முடிவு எடுக்கும்போது அதை திருத்த வேண்டிய கடமை ஒரு தங்கச்சியோடது தானே. அதான், நீ ஒன்றும் எனக்கு கிளிக்க வேண்டாம், நானே பார்த்துக்கிடுவேன். என் விஷயத்தில் நீ தலையிடாத, உன் இதில் நான் தலையிட முண்டேன். போ, உனக்கு பிடிச்ச துணியை நீ எடுக்கியா. பூமாரியும் சோனியும் சொல்றது சரிதான். ஏன் சின்ன பொண்ணு, அப்போ இந்த துணிலாம் நல்லா இல்லையா? நல்லா இருக்கு, ஆனால் இது போட வேண்டிய இடத்துக்கு போட்டால் நல்லா இருக்கும். உனக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸே இல்லைன்னு சொல்லி தான் நானே வந்தேன் கூட. நல்லா முட்டி வரைக்கும் ஒரு டாப்பு ஜீன் போட்டால் கூட நல்லா தான் டீசெண்டாக இருக்கும். அந்த மாதிரி பார்க்க வேண்டியது தானே? ஆமாப்பா சோனி, நானே அதான் பார்க்கணும்னு பார்த்தேன். கடைசியில் உங்கள்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு நேராக அந்த பக்கம் கார் கலராக தெரிஞ்சது இங்கே வந்துட்டேன். சரி வாங்கப்பா, சேர்ந்து போய் எடுப்போம். இதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு, வா போலாம். பாட்டியா கிட்ட பண்ணே, கொஞ்ச நேரத்துல எப்படி சேர்ந்துட்டாலும். ஆமா அதானே. எட்டி பெரிய பொண்ணு, இந்த கருப்பு கலர் துணியை பாறான். பாத்துட்டேன். ஏலா பெரிய பொண்ணு, அழகா இருக்குல்லன்னு சொன்னேன். ஆமா அழகா தான் இருக்கு, இப்ப என்ன அதுக்கு? இந்த மாதிரி துணியெல்லாம் நம்ம போட்டா எப்படி இருக்கும்? நான் போட்டா நல்லா இருக்கும், நீலாம் போட்டா கேவலமா இருக்கும். பெரிய பொண்ணு, யாளா இப்படி சொல்லியா? ஆ, கீழ மட்டும் ஒரு பொம்மைக்கு போட்டிருந்த துணியை போட்டு நான் போட்டா எப்படி இருக்கும்னு கேட்டா அது மட்டும் கேவலமா இருக்குன்னு சொன்னா இப்ப உனக்கு மட்டும் இது போட்டா நல்லா இருக்குன்னு நான் சொல்லணுமோ? உனக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? சரி அதெல்லாம் விடு பெரிய பொண்ணு, நான் அது சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், நீ சீரியஸா எடுத்துக்கிட்டியோ? ஆனா நான் சீரியஸா தான் சொன்னேன். போலாம், எனக்கு இந்த துணி அழகா இருக்கும் போட்டேன். ஏலா உமா, இந்த துணி தாமலாம் அழகா இருக்கு, வேணா இதை எடுத்து போடா. அது கலரு டிசைன் எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா இந்த பேஷன் ஷோல நடந்து வருவாவ பத்தியா, அவையெல்லாம் நான் இந்த மாதிரி கலர் வரல இந்த மாதிரி துணியெல்லாம் போட்டுக்கிட்டு வருவாவ பத்துக்க. ஆமா, நீ இந்த பேஷன் ஷோவை பார்க்க போன? நான் எங்கேயும் போல இழுச்சாச்சு, எங்க வீட்டுக்கார இந்த மாதிரி சேரெல்லாம் வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாரு, அப்ப நான் பார்த்துருக்கேன். அடே அப்பா, உங்க வீட்டுக்கார நீயே பேஷன் ஷோலாம் பாப்பியலாக்கோ? இல்லடா இழிச்ச வச்சு, அவர் எப்பன்னா வச்சு தெரியாம பாத்துக்கிட்டு இருப்பாரு, நான் வந்த உடனே மாத்திருவாருடா பக்குன்னு. அதான் உமாலும் இந்த மாதிரி துணியை போட்டுக்கிட்டு போய் நிக்கலாம்னு இருக்கா போல இருக்கு. சேச்சே, இந்த மாதிரி துணியெல்லாம் மனசு எடுப்பானா? மேடம், இந்த டிரெஸ் எடுக்கிறீங்களா மேடம்? இல்லம்மா, நான் எடுக்கல, நான் இந்த ப்ளூ கலர் சுடிதார் போட்ட பொம்பளை எடுக்கும்.
மேடம் இந்த மாதிரி இல்ல நிறைய கலெக்ஷன் இருக்கு, வரீங்களா உங்களுக்கு காட்டுறேன். இந்த அம்மா நாங்க வழி மாறி வந்துட்டோம் பாத்துக்கம்மா. இந்த பாவடை நைட்டி இதெல்லாம் எங்கம்மா இருக்கு? பிளவுஸ் பீட்டெல்லாம் அங்கே அந்த வழி தெரிஞ்சா சொல்லுமா, நாங்க அங்கதான் செக்ஷனுக்கு போட்டோம், வழி தெரியாம தான் இங்க வந்துட்டோம். மேடம் அது 7th ஃப்ளோர் மேடம். அப்படியாம்மா 7th ஃப்ளோரா? சரிம்மா நாங்க அங்க போய் பாத்துக்கிடுவோம். இந்த துணியெல்லாம் நீங்களே வச்சுக்கிடுங்க. பாத்தியா பெரிய பொண்ணு உமா எப்படி சமாளிச்சான்னு? எல்லாம் திரும்பி பக்கம் ஓடியாங்க, இல்லாட்டினா நம்ம தலையில கட்டிட போறாள்வா, இதுக்கெல்லாம் பில்லு கட்ட முடியாது.